என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு கிட்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிட்டாரு. கிட்ஸ் எல்லாம் தளபதி விஜய் ஒரு விருது விழாவுல சிவகார்த்திகேயனை பார்த்து எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்சமான ஒரு நாயகன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, குழந்தைங்களோட ஃபேவரட் நாயகன்னா அது எஸ்கே தான். காட்ஃபாதர் யாருமே இல்லாம சினிமாவில நுழைஞ்ச அவரு இன்னைக்கு பல கடவுகளோட இருக்கிற இளைஞர்களுக்கு உண்மையான இன்ஸ்பிரேஷன். 38வது பிறந்த நாளை கொண்டாடுற எஸ்கேவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை பார்க்கலாம். எனக்கு கிடைச்சதுலே பெஸ்ட் இன்ட்ரோ இதுதான் சார். மிமிக்ரி செஞ்சுட்டு வந்த டிவி ஆர்டிஸ்ட், இன்னைக்கு பல கோடி மக்களோட சூப்பர் ஹீரோ. 6 to 60 வரை ரசிகர்களை கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கு அடுத்து விஜய் அஜித்னு பெரிய நடிகர்கள் உருவானாலும் ரஜினிக்கு அப்புறம் எல்லா தரப்புக்கும் பிடித்த நடிகர்னா அது எஸ்கே தான். 1985 வருடம் சிவகங்கை மாவட்டத்துல உள்ள சிங்கம்புணரிங்கிற ஊர்ல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல ஜெயிலரோட மகனா பிறக்கிறாரு சிவகார்த்திகேயன். அப்பா ஜெயிலருங்கிறதுனாலயோ என்னவோ எஸ்கே படிப்புல புலியா இருந்திருக்காரு. நல்லா படிச்சதுனால அவரை திருச்சியில உள்ள JJ இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கிறாங்க. படிப்போட சேர்ந்து பல கல்ச்சுரல்ஸ்லயும் பட்டைய கிளப்புறாரு எஸ்கே. அவரோட மிமிக்ரி திறமைய பார்த்த நண்பர்கள் நீ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோன்னு ஊக்குவிக்க அவரும் கலந்துக்கிறதுக்காக சென்னை வந்தார். சென்னை திரையில கலக்க போவது யாருங்கிற நிகழ்ச்சியில டைட்டில் வின்னரா ஆனது மூலியமா தொடங்கின இவரோட பயணம் அது இது எது ஜோடி நம்பர்னு தொடர்ந்து போச்சு. மெரினாங்கிற படத்துல வாய்ப்பும் கிடைச்சது. 2012 வெளியான இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு சினிமா உலகோட கதவுகளை திறந்து விட்டுச்சு. எஸ்கேவோட குழந்தைத்தனமான முகமும் இயல்பான நடிப்பும் யதார்த்த பேச்சும் மக்களை ரொம்பவே ஈர்த்தது. கேடி பில்லா கில்லாடி ரங்கால இளைஞர்களோட ஃபேவரட் ஆனாரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல போஸ் பாண்டியா நடிச்சு பட்டி தொட்டி எங்கும் மக்களோட ஃபேவரட் ஆனாரு. அதுவரை காமெடி ட்ராக்ல போன சிவா மான்கரத்தை படத்தின் மூலமா ஆக்ஷன் ஹீரோ அவதாரமும் எடுத்தாரு. எந்த கதையா இருந்தாலும் அதை மக்கள் ரசிக்கிறபடி செய்யணும் அப்படிங்கறதுல மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்தாரு எஸ்கே. காக்கி சட்டை ரஜினி முருகன் ரெமோனு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து 4 முன்னணி ஹீரோ அந்தஸ்துக்கு வந்தாரு எஸ்கே. இவர் ஹீரோவா அப்படின்னு கேட்டவங்க வாயடைச்சு போனாங்க. ரசிகர்களோட ஆதரவோடு நல்லா போயிட்டு இருந்த இவரோட பயணம் கொஞ்சம் தடுமாறுச்சு. வேலைக்காரன் சீமராஜா மிஸ்டர் லோக்கல் ஹீரோன்னு தொடர்ந்து கொஞ்சம் சறுக்குச்சு. ஆனா அவரோட காயங்களுக்கு அவரே டாக்டரா மாறி வெற்றி மருந்து போட்டுக்கிட்டாரு. டாக்டர் டான்னு அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுத்த எஸ்கே மாவீரனா நடைபோட இருக்கிறாரு. எஸ்கே நடிகர் மட்டுமல்ல, தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர்னு பன்முக திறமை கொண்டவர். கல்யாண வயசு, காந்த கண்ணழகி, செல்லம்மா, பேபி, அரபிக்குத்துன்னு பல சூப்பர் ஹிட் பாடலையும் எழுதி இருக்கிறாரு. நடிகர்கள் அப்படின்னாவே கிசுகிசுதான். ஆனா எந்த கிசுகிசுவிலையும் சிக்காம தன் ஒரே பெண்ணையே திருமணம் செஞ்சுகிட்டவரு. இவருக்கு ஒரு ஆண், ஒரு பெண்ணுன்னு 2 இருக்காங்க. சினிமாவில ஜென்டில் ஹீரோனா, நிஜ வாழ்க்கையில ஜென்டில் மேன். ஆனா இவ்வளவு உயரத்துல இருக்கிற சிவகார்த்திகேயன் அத அத்தனை எழுதுல அடைஞ்சிட்டல. தன்னோட படம் ரிலீஸ் ஆக கூடாதுன்னு பலர் கொடுச்சல் கொடுக்கறதா ரெமோ படத்தோட சக்சஸ் மீட்ல கண்கலங்கி தெரிவிச்சிருந்தார். எத்தனை துயரங்கள் வந்தாலும் பிரச்சனைகளை சந்திச்சாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் எழுந்து வர்றவர் தான் சிவகார்த்திகேயன். சவால்கள், மக்களோட அன்புன்னு எல்லாத்தையும் போர்த்திக்கிட்டு தன்னோட 11 திரைப்பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காரு எஸ்கே. இன்னைக்கு தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுற நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் எப்பயும் சூப்பர் ஹீரோவா வலம் வருவார் அப்படின்னு நம்பலாம். எஸ்கேவ உங்களுக்கு எந்த காரணத்துக்காக பிடிக்கும், அவர் நடிச்ச படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த பாட்டு, அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு